வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே வணக்கம். டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல ஆக்டர் சியான் விக்ரம் நடிச்சிட்டு இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். இது போக இந்த படத்துல ஆக்டர் பார்த்திபன், ரித்து, வர்மா, சிம்ரன், ஐஸ்வர்யா, ரஜேஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒர்க்கு 2017 தொடங்கிட்டாங்க. படத்தை 2018 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் இப்ப முடிய ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம், இந்த படத்தோட சில நாட்களுக்கான ஷூட்டிங் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டர் கௌதம் மேனன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை எடுத்து முடிச்ச சீன்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு இருக்கான். சோ துருவ நட்சத்திரம் படத்தை டைரக்டர் கௌதம் மேனன் 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். கூடிய சீக்கிரம் இது பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. சோ நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஆக்டர் சியான் விக்ரம், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல காஞ்சிபுரத்துல சியான் 60 படத்தோட ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு. கோப்ரா படத்திலையும் பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கான ஷூட்டிங் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஆனா ஆக்டர் சியான் விக்ரம் சியான் 60 படத்தோட ஷூட்டிங்ல கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா தான் கோப்ரா படத்துல நடிக்க போறேன் அப்படிங்கிற அப்டேட்டையும் சொல்லியிருந்தாரு.